ஆன்மீக பொக்கிஷம் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருமந்திரம் பகுதி இரண்டு. ஒக்க நின்றானை ஒளிப்பிழி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்க நின்று உண்ணி யான் போற்றி செய்தேனே. சிவபெருமானை கடவுள் என்று கருதி இருக்கிறோம். ஆனால் சிவபெருமானுடைய சீடர்களிலே முதன்மையானவரும் முக்கியமானவரும் ஆகிய சுப்பிரமணியர் சிவபெருமானை ஒரு சித்தர் தன்னுடைய குரு என்றே குறிப்பிடுகிறார். மேலும் பராபரமே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆட்சி செய்கிறது என்பதையும் குறித்திருக்கிறார். இது எல்லா சித்தர்களுக்கும் தெளிவாக தெரியும். இருந்தும் கூட பல சித்தர்கள் தங்களுடைய பாடல்களிலே தற்காலம் அறியப்பட்டிருப்பவர்களிலே மூத்தவரும் முதன்மையானவரும் ஆகிய சிவபெருமானை கடவுளுக்கு இணையாகவே வைத்து போற்றினார்கள் என்று கருத இடமிருக்கிறது. சாதாரணமாக ஒரு சாமானியன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவரை, ஐயா, நீங்கள் எனக்கு கடவுளைப் போல் வந்து உதவி செய்தீர்கள் என்று சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். நன்றி உணர்ச்சியின் காரணமாக ஒருவரை நீங்கள் எனக்கு கடவுள் என்று சொல்வதையும் கூட கேட்டிருக்கிறோம் என்றால், கடவுள் என்று இவர் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் கடவுளா என்றால் இல்லை. அபிமானத்தின் காரணமாக, நன்றி உணர்ச்சியின் காரணமாக தனக்கு உதவி செய்தவரை கடவுளாகவே நினைத்து தன்னுடைய நன்றியை காட்டக்கூடியது மனித இயல்பு. அதுபோல சகலருக்கும் ஞானத்தின் நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்க 700,000 கிரந்தங்களை உமாதேவிக்கு உபதேசம் செய்த சிவபெருமான் கடவுளாகவே ஏனைய சித்தர்களுக்கு காட்சியளித்ததிலே வியப்பில்லை. இங்கே ஒக்க நின்றானே என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார். என் உள்ளிலே இருக்கக்கூடிய ஆன்மாவும் சிவபெருமானுக்கு உள்ளிலே இருக்கக்கூடிய ஆன்மாவும் சமந்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இருவர் உள்ளிலும் பராபரத்தின் துகள் நுழைந்திருக்கிறது என்னும்போது ஒக்க நின்றானே என்று எனக்கு சமமாக பராபரத்தின் புகழை பெற்றவர் ஈசன் என்று சொல்லிக் கொள்வதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆன்மா வெளிச்சமில்லாமல் புகைப்படிந்த சிமிலிக்குள் அடைப்பட்ட தீபச்சுடரை போல இருக்கிறது. ஆனால் சிவபெருமான் பிரகாசத்தை பெற்ற மகா ஜோதியாக இருக்கிறார் என்னும்போது என்னுடைய ஆன்ம நிலையோடு சிவபெருமானின் ஆன்ம நிலையை ஒப்பிட்டு பேசுவது என்பது தவறென்ற போதிலும் கூட, இருவரும் பராபரத்தின் துகள்தான் என்று கொள்ளும்போது ஒக்க நின்றவன் நம்மை போன்றதொரு நிலையிலே இருந்து மேன்மை பெற்றவன் என்று ஈசனை குறித்து சொல்லிக் கொள்வதிலே நியாயம் இருக்கிறது. உளப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை நக்கன் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவது தன் குருவாகிய சிவனைத்தான். சிவன் என்றால் கடவுள் என்று கூட அதற்கு ஒரு சொல் சொல்ல முடியும். தேவர்கள் ஆற்றலிலே பெரிய நிலையை பெற்று சித்திகளை கைவர பெற்று உயர்ந்த உன்னத நிலையிலே மனிதனை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த தேவர்களே கூட கடவுளுக்கு இணையாக வைத்து சிவன் என்று அழைக்கக்கூடிய ஆற்றலை பொருந்தியவராக எம்பெருமான் ஈசன் இருக்கிறபடியால் அவரை பணிவதில் ஒன்றும் தவறில்லை என்று இங்கே குறிப்பிடுகிறார். குருமார்களை பணிவதும் அவருடைய வழிகாட்டத்தில் சிரமேற்கொள்வதும் ஒரு ஆத்ம சாதகனுடைய கடமையாகிறது. அந்த வகையிலே சிவபெருமான் தங்களுக்கு குருவாகவும் முன்னவராகவும் வழிகாட்டியாகவும் கடவுளுக்கு இணையாகவும் போற்றக்கூடியவராகவும் திருமூலர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் எம்பெருமான் ஈசனின் அருகிலே இருந்து ஈசன் இருக்கக்கூடிய உலகத்திலே இருந்தும் அவர் அருகாமையிலே இருந்தும் ரசித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஈசனுக்கு அடுத்தபடியான ஒரு முன்னேற்றம் கிடைத்து விடுமா என்றால் இல்லை. அவரவர் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே மேன்மை வயப்படும். 4 நிலைகள் ஒரு ஆத்ம சாதகன் எட்டி பிடிக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுட்சியம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகள். ஈசன் இருக்கும் உலகத்திற்கே சென்று வாழக்கூடிய அளவிற்கு தகுதி பெறுவது சாலோகம். சாமீபம், ஈசன் இருக்கும் இடத்திற்கு அருகிலே தன்னை இருத்திக் கொள்வது. சாரூபம், ஈசனை போன்ற உருவத்தை வடிவத்தை பெற்றுவிடுவது. சாயுட்சியம், ஈசன் அடைந்துவிட்ட உன்னதத்தை தானும் அடைந்து விடுவது. இந்த 4 நிலைகள் ஒரு யோக சாதகன் சென்றடையக்கூடிய நிலையாக இருக்கின்றன.
அப்படி ஈசன் இருக்கக்கூடிய உலகத்திலே ஈசனுக்கு சமீபமாக இருக்கக்கூடியவர்களும் கூட ஈசனுக்கு இணையான ஆற்றல்களை பெற்றவர்கள் அல்லர் என்று இங்கே திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்படி அருகாமையிலே இருக்கக்கூடியவர்களும் கூட அறிந்து கொள்ள முடியாத பெரும் சக்தியாக எம்பெருமான் ஈசன் இருக்கின்றார் என்றால், அவர் எப்படி அந்த நிலையை அடைந்தாரோ அதே போல நாமும் அடைய வேண்டுமே என்றால் பாடுபட வேண்டும். ஆத்ம பிரகாசத்தை வாசி சாதனையின் வாயிலாக விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், பிரகாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும் என்கின்றார் திருமூலர் சித்தர். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து எந்தனை போதவிட்டனை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இரு நீக்கி நின்றேனே. மனித உடலானது வெப்பம் குளிர்ச்சி ஆகிய இரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த இரண்டும் அவசியமாகிறது. ஏகதேசத்திலே உடலில் முழுமையாக வெப்பம் என்பது ஏற்பட்டு விட்டால் உடல் உபாதைகள் ஏற்படும். அதே சமயம் ஏக காலத்தில் குளிர்ச்சி என்பது ஏற்பட்டு விட்டாலும் உபாதைகள் ஏற்படக்கூடும். ஒரே சமயத்தில் குளிர்ச்சியாகவும் ஒரே சமயத்திலே வெப்பமாகவும் மாறி மாறி அமைய வேண்டியது மிக முக்கியமாகிறது. இப்படி மாறி மாறி அமைவதற்கு மனித சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற சர ஓட்டம் என்பது உதவியாக இருக்கிறது. பகல் என்று சொல்லக்கூடிய சூரியகளையும் இரவு என்று சொல்லக்கூடிய சந்திரகளையும் இந்த இரண்டும் மனித உடலிலே இயக்கமாக இருந்து உடலின் சீரான இயக்கத்திற்கும் உடல் நலனுக்கும் உடலை சார்ந்து உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இதற்கு இந்த இரண்டும் மிகவும் அவசியமாகின்றன. சூரியகளை என்னும் பகலும் சந்திரகளை என்னும் இரவும் இப்படி உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இந்த இரண்டும் தான் உள்ளிருக்கும் ஜீவனை அணையவிடாமல் அணையாத ஜோதியாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்து வருவதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகையால் இந்த இரண்டையும் கொண்டுதான் ஜீவனின் பிரகாசத்தை அணையவிடாமல் மேலும் அதிகப்படுத்த முடியும் என்பதை ஈசனின் அருளால் சித்தர்களாகிய நாங்கள் தெரிந்து கொண்டோம். எனவே இந்த அண்டத்திலே பிரபஞ்சத்திலே வாழும்படியாக என்னை பராபரம் படைத்திருந்தாலும் கூட சந்திரகளை சூரியகளை சரியாக பகலும் இரவும் இருக்கக்கூடிய இந்த இரண்டையும் சரியாக நடத்த தெரிந்தால்தான் உன் உடலை காப்பாற்றி ஞானத்தை பெற முடியும் என்பதை ஈசனின் அருளால் தெரிந்து கொண்டேன் என்கின்றார் திருமூலர். பகல் என்று சொன்னால் வெளிச்சம், இரவு என்று சொன்னால் இருள். ஆனால் இங்கே இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேன் என்று சொல்கிறார். பகலாக இருந்தாலும் வெளிச்சத்தை முழுவதுமாக தந்துவிடவில்லை, அது இருளாக இருந்த போதிலும் முழு இருளாக இருக்கவில்லை. ஆனால் பகலுக்கும் இரவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சம் இருக்கின்றது, அது ஜீவனின் பிரகாசம். அதுவே ஏனைய சித்தர்கள் கண்குள் பகல் அற்ற நிலை என்கின்றார்கள். இந்த நிலையை அடைவதற்கு யோக சாதனம் மட்டுமே சரியான முறை என்று திருமூலர் மட்டுமல்லாது எல்லா சித்தர்களும் இதே கருத்துக்களை சொல்லியிருப்பது தெரிய வருகிறது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தென்று பொன்வொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. ஆதி சித்தரான சிவபெருமானுக்கு இணையான ஒரு தெய்வத்தை நான் கண்டதில்லை. நான் புவனம் முழுதும் தேடி பார்த்து விட்டேன், அப்பொழுதும் நான் எவரையும் கண்டதில்லை என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆனால் சுப்பிரமணியர் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமான் தெய்வம் என்பதை கடந்து அவருடைய நூலிலே பராபரம் என்றே குறிப்பிடுகிறார். பொதுவாக குலதெய்வம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த குலதெய்வம் யார்? நம்முடைய குல முன்னோர்கள், நமக்கு முன்பதாக வாழ்ந்திருந்து உயர்ந்த நிலையை பெற்றவர்கள், ஆத்ம ஜோதியை பிரகாசப்படுத்தி கொண்டவர்கள், மோட்சத்தை பெற்றவர்கள். இவர்களை கருதுகோளாக கொண்டு தெய்வம் என்று அழைப்பது தமிழர்களின் மரபு. அந்த வகையிலே நான் ஆராய்ந்து பார்த்த வரையிலும் ஈசனுக்கு முன்பதாக வேறு எவருமே இல்லை. அந்த வகையிலே நான் வழிபடும் கடவுளாக என் ஆன்ம ஞானத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் எம்பெருமான் ஈசனை நான் கடவுளாகவே பார்க்கின்றேன் என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். அந்தபடியாக இந்த பிரபஞ்சத்தில் சிவபெருமானுக்கு இணையான ஒரு தெய்வம் இல்லை என்று திருமூலர் குறிப்பிடுவது சரியாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு ஒப்பானவர்கள் இங்கு எவருமே இல்லை, அவரே ஆதிச்சித்தனாக இருக்கின்றார். அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவமில்லை, அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை, அவனன்றி ஊர்ப்புகம் ஆர் அறியேனே. அவனுக்கு பின்னே தேவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது.
ஈசனுக்கு சற்று கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தன்னை யோகத்தின் வாயிலாக மேன்மைப்படுத்தி கொண்டு விட்டவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, அவர்களில் எவராவது ஈசனுக்கு இணையாக இருப்பார்களா என்று தேடி பார்த்தால் அங்கேயும் இல்லை. அமரர் கூட்டத்திலும் ஈசனுக்கு இணையான ஆற்றல் பொருந்தியவர்கள் எவருமே இல்லை. சரி, ஈசனுக்கு புறம்பாக நாமே முயன்று பார்த்து ஏதாவது ஒரு தவ வாழ்க்கையை செய்து முயற்சியை செய்து மேன்மை பெற்று விடலாமா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் யோகத்தினுடைய நுணுக்கங்களை எல்லாம் ஈசன் சொல்லிக் கொடுத்த 7 லட்சம் கிரந்தங்களை கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்ததை கொண்டுதான் நாமே பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஈசனுக்கு புறம்பாக அவருக்கு தெரியாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியாது. அது மட்டுமில்ல, எம்பெருமான் ஈசனுக்கு புறம்பாக 3 பெயர்களால் ஏதாவது ஆகிவிடுமா என்று பார்த்தால் இல்லை. அந்த 3 பெயர் யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பெயர். இந்த 3 பெயர் என்பது அகங்காரமாகிய பிரம்மா, மனமாகிய விஷ்ணு, உள்ளேயே சற்று தள்ளி இருக்கக்கூடிய சிவம் என்றும் சொல்லக்கூடிய ருத்திரன். இந்த 3 ஈசனுக்கு இணையாகுமா என்றால் இல்லை. இந்த 3 பெயரையும் கடந்து இன்னும் மேலே செல்லும் போதுதான், இன்னும் மேலே செல்லும் மாத்திரமே ஈசனை நம்மால் அறிய முடிகிறது. எனவே எம்பெருமான் ஈசனை சென்றடையாமல் பராபரத்தை சென்றடைய முடியாது. எம்பெருமான் ஈசன் எங்கே இருக்கிறார்? நம்முள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது சிவனாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், சிவனை சென்று தரிசித்து அவருடைய அனுமதியின் பெயராலே அவரையும் கடந்து மேலே இருக்கக்கூடிய பராபரத்தை சென்றடைந்து நாம் அங்கே ஒடுக்கம் பெற முடியும். எனவே ஈசனை தவிர்த்து விட்டு அவரை கடந்து அவரை சந்திக்காமலே அவரை தரிசிக்காமல் அவருடைய வழிகாட்டுதலை கடைபிடிக்காமல் நாம் பராபரத்தை சென்றடைந்து விட முடியாது. நமக்கு முன்பதாக சென்றிருக்கக்கூடியவரை நாம் கண்டறிந்தாக வேண்டியது அவசியமாகிறது. இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பதிவிட விரும்புகின்றேன். இந்த இடத்திலே போகமாமுனிவர் அவருடைய 7000 என்கின்ற பாடலின் தொகுப்பிலே சொல்லியிருந்த ஒரு கருத்து நினைவுக்கு வருவது சரியாக இருக்கும். போகமாமுனிவர் ரசக்குளிகை செய்வதிலே வல்லவராக இருந்தார். ரசக்குளிகைகளை செய்து அதை வாயிலிட்டபடியாக நினைத்த இடத்திற்கு நினைத்த மாத்திரத்திலே சென்று விடக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். ஒரு சமயம் போகமாமுனிவர் முடிவெடுத்திருந்தார், ஆகாயத்திலே பறந்து செல்வதற்கு பயன்பெறக்கூடிய ரசக்குளிகையை வாயில் அடக்கி இதுவரையிலும் எவருக்காலும் படாத ஒரு இடத்தில் என்னை கொண்டு போய்விடு என்று சொல்லியபடிக்கு ரசக்குளிகையை வாயில் போட்டார். அடுத்த வினாடி படிபடர்ந்த எதிரில் நிற்பவர் முகம் கூட தெரியாத கடுமையான படி சூழ்ந்த ஒரு இடத்திலே ஒரு பாறையிலே சென்று இறங்கினார். இறங்கிய உடனே சற்று தனக்கு அகங்காரம் நேரிட்டு விட்டதாக சொல்லக்கூடிய போகமாமுனிவர், எவரும் கால் வைக்காத இடத்தை கண்டுவிட்டேன், இது என்னுடைய வெற்றி என்று குக்குரலிடுகிறார், துள்ளி குதிக்கிறார். பனிமூட்டத்துக்கு உள்ளே சற்று தள்ளி ஒரு குரல் கேட்குது, தம்பி, நீ அமர்ந்திருக்கும் பாறைக்கு அடுத்த பாறையில்தான் நான் ஒருவன் அமர்ந்திருக்கின்றேன் என்று அந்த குரல் கேட்குது. தூக்கி வாரி போட்டது போகமாமுனிவருக்கு. ஆஹா, நமக்கு முன்பே ஒரு யோகி இங்கே வந்திருக்கிறாரே என்றால், மனிதன் கால்படாத இடம் என்பது, யோகிகள் இல்லாத இடம் என்பது இந்த அண்ட வெளியிலே எங்குமே இல்லை, என் அகங்காரம் அங்கே தகர்ந்து போனது என்று போகமாமுனிவர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. எனவே எத்தனை மேன்மையை பெற்றிருந்தாலும் கூட பணிவு என்பது மிக அவசியமாகிறது. எம்பெருமான் ஈசனை தாண்டி அவரை விட மேலான நிலையை நாம் அடைந்துவிட முடியும் என்றால் அதற்கும் ஈசனின் உதவி வேண்டும் என்பது கருத்தாகிறது. பொறுக்கத்து வேண்டும் பணிவு, சிறிது சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்ற வள்ளுவ பெருமானின் வாக்குக்கு இணங்க யோக சாதனையிலே அடுத்தடுத்த மேன்மையை பெறும்போது பணிவு அடக்கம் என்பது ஏற்படும் பொழுது ஈசனை நண்புக்கு பாத்திரமாகி பராபரத்தை சென்றடைவதற்கான பாதையை நாம் கண்டு கொண்டு விட முடியும் என்பதுதான் உண்மையாகிறது. நல்லது, பதிவின் நீளம் கருதி அடுத்த பதிவிலே தங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன்.